ஹாய், ஹலோ, திஸ் இஸ் ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கை பொடிங்க. இது இட்லிக்கும் தோசைக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்குமே நல்லா தான் இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கை இலையை பறிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. கொஞ்ச நேரம் நிழல் அப்படி வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு பேப்பர்லையோ வச்சிங்கனாவே ஓரளவு நல்லா அந்த ஈரப்பதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு பொடி செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுவும் நம்ம தோட்டத்தில் பறிச்ச இலையிலனா ஸ்பெஷல் தான். அது முருங்கை இலையை பறிச்சுட்டு நான் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டேன். அதை சுற்று ஒரு தட்டில் காய வச்சு எப்படி எடுத்துக்கிட்டேன் ஃபேன்லேயே. இதுக்கு வந்து மிளகு, சீரகம், பெருங்காயம், பச்சைக்கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, சாய் ஜீரா, பூண்டு, புளி, உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், வரமிளகாய். முதல்ல வந்து பச்சைக்கடலை பருப்பை நல்லா போட்டு வறுத்தெடுத்துக்கிட்டேன். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்டக்கு இருக்கும். அப்புறம் உளுந்து, இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், மிளகு ஒரு ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த கீரைக்கு ஏற்ற மாதிரி, முருங்கீரைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக சாய் ஜீராவும் போட்டுக்கிட்டேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய், பூண்டு வந்து ஒரு 10 பல் இருக்கும். அது நல்லா கட் பண்ணிட்டேன், பெரிய பெரிய பூண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெருங்காயம் இதை வந்து நல்லா வந்து வணக்கணும் எண்ணெயில். அப்புறம் வரமிளகாய், இது கூடவே தேவையான அளவுக்கு புளி, அந்த ஹீட்லேயே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்து இது பண்ணேன். உப்பையும் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம பறித்து வச்சுருந்த கீரையை, முருங்கீரையை இது போல் நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டேன். சும்மா வெறும் சட்டியிலேயே நீங்கள் அப்படியே வணக்கலாம், அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி. அதாவது இப்படி கையில் எடுத்து பொடிச்சிங்கன்னா பொடியணும், கையில் எடுத்து அப்படி இது பண்ணால் பொடிகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஹீட் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்படி நல்லா நர நரன்னு பொடிஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். முதல்ல வந்து அந்த புளி, பச்சைக்கடலை பருப்பு, அந்த இதெல்லாமே ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிடணும். பூண்டு அதெல்லாமே கடைசியாக தான் நம்ம வந்து கீரை போட்டு அரைக்கணும். அவ்வளோதான், நம்ம பொடி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.